ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடத்த போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கிளியராக ஷேர் பண்ண போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் யாரெல்லாம் கலந்துக்க முடியும், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா, எப்படி நீங்கள் கலந்துக்கணும், வாட் ஆர் த ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்பவே சூப்பராக சொல்லலாம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மினிமமாக 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. ஸோ 12th நீங்கள் எந்த ஒரு டிகிரியோ, பிஜி டிகிரி ஆர் பிஇ பிடெக் இந்த மாதிரி எந்த ஒரு டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஒரு போஸ்டிங்கை நீங்கள் கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கான சேல்ரி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான மினிமம் சேல்ரி பார்த்திங்கன்னா ₹10,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 10,000லேருந்து 30,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சேல்ரி லெவல் ஃபார் பர் மந்த்துக்கு இருக்க போதுங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான குறைஞ்சபட்சம் வயது 20 வயது ஆகியிருக்கணும், அதிகபட்சமாக 35 வயது வரை இருக்கணுங்க. ஸோ 20லேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய நண்பர்கள் சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ரொம்பவே சூப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை அவங்க இந்த போஸ்டிங்க்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி உங்களுக்கான ஒரு இன்டர்வியூ மட்டும்தாங்க நடத்தப்படும். ஸோ எந்த விதமான எழுத்து தேர்வுமே அல்லது ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூவில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறது மூலயமா சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கம்பெனிஸ்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு வராங்க. ஸோ எவ்வளோ பெரிய சூப்பரான ஜாபையும் நீங்கள் அடித்து சூப்பராக தூக்கிடலாம். இன்டர்வியூ நடைபெறக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி டிசம்பர் 2020. இன்டர்வியூ எந்த பிளேஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூ பிளேஸ் சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலக கட்டிடத்தின் 3வது தளத்தில் காலை 9:30 முதல் மாலை 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்படுதுங்க. ஸோ இன்டர்வியூவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா நண்பர்களும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு முகாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. வேலைவாய்ப்பு முகாமுக்கு நீங்கள் போகும்போது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டோட நகல் மற்றும் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபும் வந்து நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சென்னையில் நடக்கிற வேலைவாய்ப்பு முகாமுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு ஜாப் தேடிட்டு இருக்க நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா சென்னையில் இப்படி ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடத்த போகிறாங்க அப்படின்ற இந்த ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும், தயவு செஞ்சு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறந்துடாமல் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் அடுத்ததாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய கொஸ்டினை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதற்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். வேறு என்ன ரீசெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். பிளேலிஸ்ட் வீடியோவில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ், எல்லா ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் வீடியோவை பாருங்கள். பிளேலிஸ்ட் வீடியோட லிங்க்கு கீழே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ கமெண்ட் பாக்ஸ் போயிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.